Bonjour, இன்றைக்கு பிரிமியர் பூத் 2021 இந்த காணொளி மூலமாக உங்களோட மூன்று தகவல்களை நான் பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகின்றேன். முதலாவது தகவல், வருகின்ற கல்வியாண்டு அதாவது வருகின்ற செப்டம்பர்லிருந்து ஆரம்பிக்கின்ற கல்வியாண்டிற்காக பிரான்சிலே படிக்கின்ற 6-18 வயதுக்குட்பட்ட பிள்ளைகளுக்கு காஃப் அமைப்பின் மூலமாக வழங்கப்படுகின்ற அலகாசியோ ரான்ட்ரே ஸ்கூலர் என்கின்ற உதவித்தொகை அதை பற்றிய விளக்கங்களை கொடுப்பதற்காகவும், இரண்டாவதாக இந்த ஆண்டிலிருந்து அரசாங்கம் மத்திய அரசாங்கம் பஸ் ஸ்போர் என்ற ஒரு புதிய ஒரு உதவியை ஆரம்பித்திருக்கின்றார்கள். அதன் மூலமாக 6-18 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளுக்கு அவர்கள் வந்து விளையாட்டுகள் கற்றுக்கொள்வதற்காக பதிவாக இருந்தால் அதுக்கு 50 யூரோ, ஒரு பிள்ளைக்கு 50 யூரோ என்ற வகையிலே உதவி திட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். அதை பற்றி விளக்கத்தை கொடுப்பதற்காகவும், மூன்றாவதாக புரோகிராம் மல என்ற பெயரிலே ஒரு கைக்குழந்தைகளுக்கு சாப்பாட்டு பொருட்கள் வாங்குவதற்காக போந்தஷா என்கின்ற அடிப்படையிலே சிறிய உதவி கொடுக்கின்ற ஒரு திட்டம் சில ஆண்டுகளுக்கு முன்பு சில மாவட்டங்களில் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது. தற்போது இந்த உதவி திட்டம் வந்து பிரான்ஸ் முழுவதுமே பரவலாக்கப்படுகின்றது. இந்த திட்டத்தின் மூலம் கைக்குழந்தைகளுக்கு கடைகளிலே சென்று, சூப்பர் மார்க்கெட் கடைகளிலே சென்று உணவுப் பொருட்களை வாங்கும்பொழுது அதற்கு அதனுடைய விலையை குறைத்து அந்த போந்தஷா என்ற அடிப்படையிலே கொடுத்து குறைந்த விலைகளுக்கு வாங்கலாம். அதை எப்படி பதிவது, அந்த திட்டத்தில் எப்படி பலன் பெறுவது என்பதை பற்றி விளக்கத்தை கொடுப்பதற்காகவும் நான் இந்த காணொலியை பதிவு செய்கின்றேன். முதற்கட்டமாக இந்த அலகாசி ராங்க்ரே ஸ்கோலர் என்ற உதவி திட்டத்தை பற்றி, இது வந்து பலருக்குமே தெரிந்திருக்கும். பிரான்சிலே படிக்கின்ற பிள்ளைகளுக்கு 6-18 வயதுக்குட்பட்ட பிள்ளைகளுக்கு காஃப் அமைப்பின் மூலமாக அவர்களுக்கு இந்த பள்ளிக்கூட தளவாட பொருட்கள், கர்த்தாபிள், ஷுஷியோ, மாந்தோ, கையே, தூஸ் அதாவது எழுதுகோல், அது போன்ற பொருட்களை வாங்குவதற்காக இந்த மாதம் அதாவது 17ஆம் தேதி இரு குடும்பத்தில் எத்தனை பிள்ளைகள் இருக்கிறார்களோ அதற்கேற்றாற்போல ஒரு தொகையை வந்து உதவியாக கொடுப்பார்கள். ஆகவே அந்த அதை பற்றிய காஃப் அமைப்பு வெளியிட்ட ஒரு வீடியோவும் பிறகு என்னுடைய விளக்கத்தையும் இதிலே நீங்கள் பாருங்கள். À chaque étape de votre vie, les allocations familiales sont là pour vous aider, en particulier lorsque vous devez faire face aux dépenses liées à la rentrée scolaire de vos enfants. Si vous avez un ou plusieurs enfants âgés de 6 à 18 ans, écoliers, étudiants ou apprentis, et que vos ressources ne dépassent pas un certain plafond qui dépend du nombre d'enfants à charge, vous pourrez alors bénéficier de l'allocation de rentrée scolaire. Cette aide vous permet de financer les dépenses de la rentrée comme du matériel scolaire, des vêtements neufs, ou des activités extrascolaires pour vos enfants. L'ARS est versée pour chacun de vos enfants. Son montant est actualisé chaque année et varie selon leur âge. Si vous êtes déjà allocataire, la CAF vous verse automatiquement l'allocation de rentrée scolaire au mois d'août pour vos enfants âgés de 6 à 15 ans. Pour les enfants âgés de 16 à 18 ans, vous devez déclarer sur CAF.fr à partir de juillet que votre enfant est toujours scolarisé ou en apprentissage pour la rentrée prochaine. Si votre enfant a moins de 6 ans, mais est déjà inscrit en CP, vous devez adresser à votre CAF un certificat de scolarité à récupérer auprès de l'établissement scolaire. Si vous n'êtes pas encore allocataire, téléchargez le formulaire sur CAF.fr et transmettez-le, complété et signé, à la CAF de votre département. Vous voulez en savoir plus ? Rendez-vous sur CAF.fr. இந்த அலகாசியோ ராங்க்ரே ஸ்கூலர் எந்த குடும்பத்திற்கு கொடுக்கப்படும், அதாவது இது வந்து அனைத்து குடும்பங்களுக்கும் கொடுக்கப்படாது. ஏன்னா வருமானத்தின் அடிப்படையில், குடும்பத்துடைய வருமானத்தின் அடிப்படையில் தான் இந்த உதவித்தொகை கொடுக்கப்படும். ஆகவே என்ன வருமான வரம்பு என்பதை இந்த இதில் பார்க்கலாம். அதே போல் எவ்வளவு தொகை கொடுக்கப்படும் என்பதை நம்ம இந்த கட்டத்தில் பார்க்கலாம். முதல் கட்டமாக எந்தெந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படும் இந்த அலகாசியோ ராங்க்ரே ஸ்கூலர் என்று பார்க்கும்பொழுது, 16ஆம் தேதி 9வது மாதம் 2003 இந்த தேதியிலிருந்து பிறந்த பிள்ளைகள் 31/12/2015. ஆகவே இந்த காலகட்டத்துக்குள் பிறந்த பிள்ளைகளுக்கு மட்டும்தான் இந்த அலகாசியோ ராங்க்ரே ஸ்கூலர் கொடுக்கப்படும். சுருக்கமாக சொல்கிறதா இருந்தால், 6 வயதிலிருந்து 18 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளுக்கு இது கொடுக்கப்படும். ஆகவே இதை ஞாபகம் வச்சுங்க, உங்கள் குடும்பத்தில் 16/9/2003 அந்த தேதியோ அதற்கு பிறகு பிறந்த பிள்ளை இருந்தால்
அல்லது இந்த 31/12/2015க்கு உட்பட்ட வயதுக்குள்ள பிள்ளைகள் இருந்தால் அந்த பிள்ளைங்களுக்கு பள்ளிக்கூடம் படிக்க அந்த அந்த அலகேஷன் ஆஃபீஸ் பலர் வழங்கப்படும். ஆனால் முதற்கட்டமாக இந்த தொகை வந்து அனைத்து குடும்பங்களுக்கும் கொடுக்க மாட்டார்கள். இங்கே வந்து வருமான வரம்பு இருக்கின்றது. இந்த வருமான வரம்பு எந்த வருடத்துடைய வருமானத்தை கணக்கிடுவார்கள் என்றால் 2019 வருமானத்தை தான் பார்ப்பார்கள். அதாவது 2019 வருமானம், அந்த முழு வருமானம், குடும்ப வருமானம், வருட வருமானம் 2020 ஆம்போவில் டிக்ளேர் பண்ணியிருப்போம். அந்த அந்த ரெவின்யூ ஃபிஸ்கல் ரெஃபரன்ஸ் என்ற தொகை இருக்கும், அந்த தொகையை தான் அவர்கள் வந்து கணக்கிடுவார்கள். உதாரணத்துக்கு ஒரு குடும்பத்தில் ஒரே ஒரு பிள்ளை இருக்குது, ஒரே ஒரு பிள்ளை இருந்தால் அந்த குடும்பத்தினுடைய அந்த வருமான வரம்பு 2019 வருமான வரம்பு 25,319 யூரோ. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரே ஒரு பிள்ளை இருந்தால் இந்த வருமானத்துக்குள்ள 2019 இருந்தால் மட்டும்தான் அந்த பிள்ளையினுடைய வயதுக்கு ஏற்றாற் போல இந்த தொகையில் ஏதாவது ஒன்று கொடுக்கப்படும். இப்போ இந்த ஒரு பிள்ளை இருக்கின்ற குடும்பத்தில் வந்து அவர்களுக்கு வந்து 28,500 யூரோ அந்த வருமானம் அந்த 2019 அவர்கள் பெற்றிருந்தால், அந்த ரெவன்யூ ஃபிஸ்கல் ரெஃபரன்ஸ் இருந்தால் அவர்களுக்கு வந்து இந்த IRS கொடுக்கப்படாது. அடுத்ததாக குடும்பத்தில் 2 பிள்ளைகள் இருந்தால் அந்த குடும்பத்துடைய வருமான வரம்பு 31,162 யூரோ. இப்போ 3 பிள்ளைகள் இருந்தால் 37,005 யூரோ. ஆகவே 3 பிள்ளைகள் இருந்து 40,000 யூரோ உங்களுக்கு அந்த வருமான ரெவின்யூ ஃபிஸ்கல் ரெஃபரன்ஸ் 2019 இருந்தால் 3 பிள்ளைகள் இருந்தாலும் இந்த IRS கொடுக்க மாட்டார்கள். ஆகவே இது வருமான வரம்பின் அடிப்படையில் தான் முடிவெடுக்கப்படும். ஏன்னா என்னுடைய எங்கிட்ட சிலர் கேட்பார்கள், எங்களுக்கு வந்து கொடுக்கல் என்று சொல்லுவார்கள். பிறகு வருமானத்தை பார்த்தா இந்த வரம்பிற்கு வரம்பை விட தாண்டி இருக்கும், அது போன்று இருக்கும்போது கொடுக்க மாட்டார். இது வந்து அனைத்து குடும்பங்களுக்கும் கொடுக்கப்படுவது கிடையாது. அடுத்ததாக கூடுதலாக இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைக்கும், அதாவது 4வது பிள்ளை 5வது பிள்ளை அந்த மாதிரி இருந்தால் கூடுதலாக நீங்கள் வந்து இந்த தொகையோடு 37,500 யூரோவோடு 5,843 யூரோவை கூட்ட வேண்டும். ஆகவே 4 பிள்ளைகள் இருந்தால் இரண்டையும் கூட்டும் பொழுது கிட்டத்தட்ட 42,848 யூரோ அதுதான் வருமான வரம்பு. அதுக்கு பிறகு மறுபடியும் 5 பிள்ளைகள் இருந்தால் இந்த 5,843 யூரோவை கூட்ட வேண்டும். ஆகவே இது வந்து நிர்ணயித்திருக்கின்ற காஃப் அமைப்பால் நிர்ணயித்திருக்கின்ற வருமான வரம்பு. இந்த வருமான வரம்புக்குள் இருந்தால் மட்டும்தான் இந்த IRS இந்த அலகேஷன் உதவித்தொகை கொடுக்கப்படும். அடுத்ததாக எவ்வளவு தொகை கொடுக்கப்படும் என்று பார்க்கும்பொழுது, அதாவது 6 லிருந்து 10 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளுக்கு ஒரு பிள்ளைக்கு வந்து 370 யூரோ 31 சாமி கொடுக்கப்படும். 11 லிருந்து 14 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகள் இருந்தால் 390 யூரோ 74 சாமி. 15 லிருந்து 18 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகள் இருந்தால் 404 யூரோ 28 சாமி. அவை ஒரு குடும்பத்தில் 3 பிள்ளைகள் இருந்தால் ஒரு பிள்ளையோட வயது 8 வயது இருந்தால் முதல் ஒரு பிள்ளைக்கு 8 வயது இருந்தால் இந்த தொகை கொடுக்கப்படும். இன்னொரு பிள்ளைக்கு 12 வயது இருந்தால் 390 யூரோ கொடுக்கப்படும். 3வது பிள்ளைக்கு வந்து 16 வயது அது போன்று இருந்தால் அவர்களுக்கு வந்து 404 யூரோ கொடுக்கப்படும். ஆகவே இந்த 3ஐயும் சேர்த்து மொத்தமாக இந்த மாதம், அதாவது ஊத்து மாதம் 17ஆம் தேதி 18ஆம் தேதி போல அந்த குடும்பத்தினுடைய வங்கி கணக்கிலே அந்த தொகை வழங்கப்படும். இதில் வந்து 2 விஷயங்கள் 3 முக்கியமாக கவனிக்க வேண்டும். அதாவது 16 வயதுக்கு மேற்பட்டு 18 வயதுக்கு உட்பட்ட இந்த வயதில் உங்களுக்கு பிள்ளைகள் இருந்தால் நீங்கள் காஃபினுடைய இணையதளத்திற்குள் சென்று கட்டாயமாக இந்த வயதுடைய உங்களுடைய பிள்ளை வந்து எந்த லிசேவில் படிக்கிறார், பொதுவாக இந்த வயதில் இருப்பவர்கள் லிசேவில் படிப்பார்கள், எந்த லிசேவில் படிக்கிறார் என்பதை நீங்கள் வந்து உறுதி செய்ய வேண்டும், பதிவு செய்ய வேண்டும். மற்றபடி 6லிருந்து 16 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளுக்கு எந்த பதிவும் செய்ய தேவையில்லை. அது தாமாகவே ஆட்டோமேட்டிக்குமோ அந்த தொகையை வந்து போட்டு விடுவார்கள். ஆனால் 16லிருந்து 18 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகள் இருந்தால் அவர்களுக்கு வந்து நீங்கள் அவர்கள் படிக்கிறார்கள் இங்கே பிரான்ஸிலே எந்த லிசேவில் படிக்கிறார்கள் என்ற தகவலை காஃபினுடைய இணையதளத்திற்கு சென்று நீங்கள் செல்லும் பொழுதே அந்த முதல் பக்கத்திலே வந்து ஒரு சிவப்பு கலர்களை கொடுத்திருப்பார்கள். அதன் மூலமாக நீங்கள் கட்டாயமாக பதிவு செய்ய வேண்டும். இன்னொரு விஷயம் என்னவென்றால், அதாவது 6 வயதிலிருந்து நான் 18 வயதுக்கும் சொல்லியிருந்தேன் இந்த தொகை கொடுப்பதற்கு. சில நேரங்களில் 6 வயதுக்கு குறைவாக, உதாரணமாக 5.5 வயது 5.75 வயது அது போன்று இருக்கின்ற பிள்ளையாக இருந்தாலும் அந்த பிள்ளை சேப்பேவில் பதிந்திருந்தால், இப்போ வரும் கல்வியாண்டில் செப்டம்பர் மாதத்தில் சேப்பேக்கு போவதாக இருந்தால் அந்த பிள்ளைக்கும் இந்த ராங்க்லேஸ் கூட பெறுவதற்கு உரிமை இருக்கின்றது. அதாவது 6 வயதுக்கு குறைவாக இருக்கின்றது, ஆனால் அந்த பிள்ளை வந்து வரும் கல்வியாண்டில் சேப்பே போவதால் இந்த தொகை வந்து 370 யூரோ 31 யூரோ கொடுப்பார்கள்.
அதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் செப்டம்பர் மாதம் வரை காத்திருந்து அந்த பள்ளிக்கூடத்திலே ஒரு அத்தஸ்டாசியம் ஸ்காலர் எடுத்து அதை நீங்கள் காஃப்க்கு அனுப்ப வேண்டும். 6 வயதுக்கு குறைவாக ஆனால் சேப்பே படிக்க வேண்டும். சேப்பே படித்தால் மட்டும் சேப்பேவில் வரும் கல்வி ஆண்டில் செல்ல வேண்டும். அது 3 இருந்தால் மட்டும் அந்த பிள்ளைக்கும் நீங்கள் கேட்கலாம். அடுத்ததாக அதாவது இரண்டாவதாக நான் முன்பு சொன்னது போல இரண்டாவது உதவி வந்து பாஸ் ஸ்போர் என்கின்ற ஒரு உதவி. இது வந்து 6 லிருந்து 18 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகள் குழந்தைகள் உங்களுக்கு பிள்ளைகள் இருந்தால் அந்த பிள்ளைகள் அவர்கள் வந்து விளையாட்டு கற்றுக்கொள்வதற்காக அது வந்து டென்னிஸாக இருக்கலாம் அல்லது ரூபி நத்தாசியம் அதாவது நீச்சல் செய்வது அனைத்து விதமான விளையாட்டுகளில் அவர்கள் வந்து அந்த ஏதாவது ஒரு கிளப்பில் பதிந்து அல்லது ஒரு அசோசியாசியத்தில் பதிந்து மேரி மூலமாக பதிந்து அவர்கள் வந்து அந்த விளையாட்டை வந்து கற்றுக்கொள்வதற்கு அரசாங்கம் இந்த ஆண்டிலிருந்து ஒரு புதிய உதவியை அறிவித்திருக்கின்றார்கள். இந்த உதவி வந்து இதற்கான அந்த விளக்கம் வந்து கடிதம் மூலமாக அந்தந்த குடும்பங்களுக்கு அனுப்பப்பட்டு வருகின்றது. ஏற்கனவே இதுபோன்று உங்களுக்கு வந்து கடிதம் வந்திருக்கலாம். வந்திருந்தால் அதை நீங்கள் கவனிக்காமல் இருந்திருந்தால் இதை பாருங்கள். இதுதான் மேலே வந்து பாஸ்போர் என்று குறிப்பிட்டிருப்பார்கள். இது வந்து விளையாட்டு பிரான்ஸுடைய விளையாட்டுத்துறை அமைச்சகத்திலிருந்து அனுப்பப்படுகின்ற கடிதம் இது. அப்போ இதில் வந்து என்ன இதனுடைய விஷயம் என்னவென்று பார்க்கும் பொழுது நம்ம முன்பு சொன்னது போல் இந்த காப் மூலமாக அலகாசியம் ராங்கேஸ் கொலையார் பெறுகின்ற உரிமை இருக்கின்ற குடும்பங்களுக்கு அந்த பிள்ளைகளுக்கு 6 லிருந்து 16 வயதுக்குள் 18 வயதுக்குள் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு வந்து இந்த விளையாட்டு கற்றுக்கொள்வதற்கான விஷயங்களுக்கு பதியும் பொழுது அந்த அசோசியாசியோ அல்லது மேரியிலையோ அல்லது அந்த கிளப்பில் வந்து அவர்கள் வந்து ஒரு தொகை பதிவு தொகை கேட்பார்கள். அது வந்து 100 €, 150 € என்று வருடத்திற்கு ஒரு முறை நாம் வந்து பதிவு தொகை கொடுக்க வேண்டும். அதுபோன்று பதியும் பொழுது உங்களுக்கு வந்த இந்த கடிதத்தையும் நீங்கள் அவர்களிடம் கொடுக்கும் பொழுது அந்த கடிதத்திலே வந்து குறிப்பிட்டிருப்பார்கள். அதாவது இது போன்று பதிகின்ற பிள்ளைகளுக்கு 1 பிள்ளைக்கு 50 € உதவியாக இதை கொடுத்தால் அந்த பதிவு செய்கின்ற அந்த அமைப்பு வந்து 50 € கழித்துக் கொள்வார்கள். 1 பிள்ளைக்கு 50 €. அவை 2-3 பிள்ளைகள் இருந்தால் அதற்கேற்ற போல அந்த பிள்ளைகளுடைய தகவல்கள் பெயர்கள் வந்து அந்த கடிதத்துடைய கீழ்ப்பகுதியிலே கொடுக்கப்பட்டிருக்கும். ஆகவே நீங்கள் இப்போ எனக்கு தெரிந்து கொள்ள நிறைய குடும்பங்களிலே பிள்ளைகள் வந்து ஸ்போர்ட்ஸ் செய்ய கற்றுக்கொள்கிறார்கள். ஆகவே இந்த ஆண்டு உங்களுக்கு இந்த கடிதங்கள் வந்திருந்தால் அந்த கடிதத்தை அந்த அசோசியாசியத்திலேயோ அல்லது அந்த கிளப்லேயோ நீங்கள் கொடுத்து நீங்கள் வருடத்திற்கு கட்டுகின்ற அந்த தொகையில் வந்து 50 € வந்து ஒரு பிள்ளைக்கு கழித்து உங்களுக்கு கட்டினால் போதுமானது. அதே போல் காஃப் மூலமாக கூட இதுபோன்று ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிகளை கலந்து கொள்வதற்கு உங்களுக்கு அந்த ஏஜ் ஆக்டிவிட்டி ஸ்போர்ட்ஸ் என்று ஒரு படிவம் அனுப்புவார்கள். அதையும் கூட நீங்கள் இதோடு இணைத்து பயன்படுத்தி கொள்ளலாம். ஆகவே இதை பயன்படுத்துவதற்கு இந்த அத்தஸ்டாசியம் பாஸ்போர்ட் இதை பயன்படுத்திக் கொள்வதற்கு கடைசி தேதி வந்து இதை வந்து 1 ஜூயே 2021லிருந்து 31 அக்டோபர் 2021. ஆகவே கடைசி தேதி 31 அக்டோபர் 2021. இதற்குள்ளே நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆகவே இந்த அலகாசியம் ஆங்கே ஸ்கோலர் உதவி பெறுகின்ற குடும்பங்களுக்கு அந்த பிள்ளைகளுக்கு தாமாகவே இதுபோன்ற அந்த குடும்பத்திற்கு ஒரு கடிதம் வந்து பிரான்சினுடைய விளையாட்டுத்துறை அமைச்சகத்தால் உங்கள் வீட்டுக்கு அனுப்பப்படும். ஆகவே இதை வந்து தொலைத்து விடக்கூடாது. இந்த ஒரு கடிதத்தின் மூலம் வைத்துக்கொண்டு நீங்கள் பிள்ளைகளுக்கு ஸ்போர்ட்ஸ் பதியும் பொழுது அங்கே சென்று இந்த படிவத்தை இந்த கடிதத்தை காட்டி 1 பிள்ளைக்கு 50 € என்ற அளவிலே குறைத்து கொண்டு நீங்கள் மீதி தொகையை கட்டினால் போதுமானது. நான் சொல்ல விரும்பப்படுகின்ற ஒரு செய்தி வந்து இந்த புரோகிராம் மலா என்கின்ற ஒரு திட்டம் சம்பந்தப்பட்டது. இந்த திட்டம் வந்து சென்ற ஆண்டே பிரான்சில் சில மாவட்டங்களில் நடைமுறைக்கு வந்திருந்தது. இந்த திட்டத்தினுடைய சிறப்பம்சம் என்னவென்றால் அதாவது குடும்பத்தில் வந்து 3 வயதுக்கு உட்பட்ட குழந்தை இருந்தால் அந்த குழந்தைக்கு உணவுப் பொருட்கள் சூப்பர் மார்க்கெட்டில் சென்று உணவுப் பொருட்கள் அல்லது பால் டப்பா அது போன்று வாங்குவதற்கு இந்த புரோகிராம் மலை என்கின்ற அந்த திட்டத்திலே பதிந்த குடும்பங்களுக்கு ஒவ்வொரு 3 மாதத்திற்கும் அதாவது அந்த குழந்தைக்கு வந்து 3 வயது முடிவதற்கு முன்பாக ஒவ்வொரு 3 மாதத்திற்கும் போந்தஷா என்கின்ற அந்த குப்பம் போன்று அதாவது அந்த குப்பம் நீங்கள் கடையிலே கேஷிலே கொடுக்கும்பொழுது உங்களுக்கு வந்து அதில் எவ்வளவு தொகை குறிப்பிடப்பட்டிருக்குதோ அந்த தொகையை வந்து அது 1 €வாக இருக்கலாம், 2 €வாக இருக்கலாம் அல்லது 50 சாந்திமாக இருக்கலாம் போன்ற அந்த விலையிலே வந்து நீங்கள் குழந்தைகளுக்காக வாங்குகின்ற அந்த உணவுப் பொருட்களுக்கான சரியால் அல்லது பால் அது போன்ற இது போன்ற இதுகளை குறைத்து கொண்டு கொடுப்பார்கள். இது
மொத்தமாக அந்த 2-3 ஆண்டுகளிலே மொத்தமாக 272 யூரோ அளவிற்கு அந்த பூந்தா ஷா உங்களுக்கு ஒவ்வொரு உங்கள் குடும்பத்துக்கு வந்து ஒவ்வொரு 3 மாதத்திற்கும் ஒரு முறை அனுப்புவார்கள். அதாவது மொத்தமாக நான் சொல்கின்ற தொகை வந்து அந்த 3 ஆண்டுகளுக்கு மொத்தமாக 272 யூரோ. ஆனால் அந்த பிள்ளையினுடைய வளர்ச்சிக்கு ஏற்றாற் போல ஒவ்வொரு 3 மாதத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு இந்த பூந்தா ஷா உங்கள் வீட்டுக்கு அனுப்பப்படும். இந்த திட்டம் வந்து தற்போது பிரான்ஸ் முழுவதுமே பரவலாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே உங்களுக்கு வந்து 3 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகள் வீட்டில் இருந்தால் இந்த பூந்தா ஷா அந்த பூந்தோர திக்ஷியம் அல்லது பூந்தா ஷா அல்லது குப்பந்தோர திக்ஷியம் என்று சொல்வார்கள் இதை பயன்படுத்திக் கொள்வதற்கு நீங்கள் இதில் காட்டுகின்ற இணையதளத்தை சென்று நீங்கள் பதிய வேண்டும். இதற்கு வந்து ஒரே ஒரு நிபந்தனை மட்டும்தான், உங்களுடைய அந்த குடும்ப அதாவது காஃபிலே அவர்கள் வரையறுத்துள்ள கொஷியோ ஃபெமிலியார் என்று சொல்வார்கள் அது வந்து 880க்கு குறைவாக இருக்க வேண்டும். இதை நீங்கள் உங்களுடைய காஃபினுடைய அத்தஸ்தாசியத்தில் நீங்கள் பார்க்கலாம். கொஷியோ ஃபெமிலியார் 850க்கு குறைவாக உங்களுக்கு இருந்தால், உங்களுக்கு 3 வயதுக்கு உட்பட்டு குழந்தைகள் இருந்தால், நீங்கள் இந்த திட்டத்திலே நான் இந்த தொடர்பிலே வீடியோக்கு கீழே தொடர்பிலே கொடுத்திருக்கின்றால் இந்த இணையதளத்திலே சென்று நீங்கள் பதியலாம். அவ்வாறு பதியும்போது உங்களுடைய தகவல்களை கொடுத்துவிட்டு பிறகு அந்த அத்தஸ்தாசியம் காஃபி அது 850க்கு குறைவாக இருக்கின்றது என்பதை உறுதிப்படுத்துகின்ற அந்த அத்தஸ்தாசியம் கொஷியோ ஃபெமிலியாரையும் நீங்கள் அதோடு இணைத்து அனுப்ப வேண்டும். ஆகவே இந்த திட்டத்தில் பயன்பெற விருப்பப்படுபவர்கள் இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். நன்றி.